எல்லோருக்கும் நமஸ்காரம். இத்தனை வாரமா நம்ம வந்து மனசை பத்தி எப்படி புரிஞ்சுக்கிறோம், அதுல என்னென்ன இருக்கு, எப்படி அதை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மேனுவலை பத்தி நம்ம எல்லாம் தெரிஞ்சுட்டோம். இந்த புரிதலை நம்மளுக்கு கொடுத்த ஸ்ரீ பகவத் ஐயா இன்னைக்கு நம்மளோட பேச வந்திருக்கார். அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்ரீ பகவத் மிஷனோட ரெண்டு பில்லர்ஸ் ஜீவமணி ஐயா அண்ட் சரவணன் ஐயா வந்திருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட பேசலாம், அப்புறம் ஐயாவும் நம்ம கிட்ட பேச போறாரு. வணக்கம் ஜீவமணி ஐயா, சரவணன் ஐயா வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். சோ இப்போ நீங்க ஐயா பத்தி கொஞ்சம் இன்ட்ரோடியூஸ் பண்ணி விட்டுடுங்க, அப்புறம் ஐயா பேசட்டும். சரி, கண்டிப்பா. பொதுவா பாத்தீங்கன்னா நம்ம எங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுத்தது வந்து ஐயாவுடைய அணுகுமுறை. எங்களுக்கு மட்டும் இல்ல, மனித குலத்தையே எடுத்துட்டோம்னா இப்ப இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா நம்முடைய அன்றாட வாழ்க்கையில எதிர்கொள்ளக்கூடிய பல பிரச்சனையின் காரணமாக மனம் பாதிப்படையுது. அதனுடைய மனதில் இருக்கக்கூடிய நிம்மதியை தொடச்சிக்கணும். மனது நிம்மதி இல்லாமல் இருக்கும்போது பாத்தீங்கன்னா நம்முடைய புறத்திலையும் நம்முடைய செயல்பாடு சரியானதாக இருக்காது. இதற்கெல்லாம் ஒட்டுமொத்த தீர்வாக தான் நம்முடைய மனம் எப்படி இயங்குது அப்படிங்கிறத புரிந்துக்கக்கூடிய ஒரு புரிதலை வந்து பகவத்யா நமக்கு கொடுத்துருக்காங்க. ஆன்மீகத்துல பாத்தீங்கன்னா பல காலமாக தியானங்கள் எத்தனையோ யோக பயிற்சிகள் செய்தும் கூட கிடைக்காத நிம்மதி வந்து இந்த புரிதல உடனடியா கிடைச்சிருக்கு. இதை புரிஞ்சுக்கிட்டதனுடைய விளைவாகத்தான் நம்ம எல்லா பிரச்சனையும் விடுபட்டு நம்முடைய அணுகுமுறையே மாறிப்போம். இது யாரெல்லாம் புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா படிப்பறிவு இல்லாத ஒரு பாமர மக்களால கூட இதை புரிஞ்சுக்க முடியும். அந்த வகையில எளிமைப்படுத்தி ஸ்ரீ பகவத்யா வந்து வழங்கி வந்துட்டு இருக்காங்க. இதனால பயனடைஞ்சவங்க ஏராளமா இருக்காங்க. கல்லூரி மாணவர்கள், குடும்ப பெண்கள், ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்க, தொழிலதிபர்கள், இது மாதிரி எல்லா தரப்புகளில் இருக்கிறவங்களுமே இதை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுடைய டென்ஷன், ஒரிஸ், பயம், கோபம் போன்ற எல்லா வகையான பிரச்சனையிலிருந்து விடுபட்டு நிம்மதியா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம தற்போது ஓசிடிங்கிற ஒரு பிரச்சனை வந்து பாத்தீங்கன்னா பலதரப்பட்ட மக்களை பாதிச்சிருக்கு. அப்படிப்பட்ட மிக மோசமான பாதிப்படைஞ்சவங்க கூட இதுல இருந்து குணமடைஞ்சு விடுபட்டு இருக்காங்க. அந்த அளவு இந்த புரிதல் வந்து எல்லாருக்கும் பயனுள்ளதா இருக்கு. ஸ்ரீ பகவத்யா அவர்கள் வந்து 40 ஆண்டு கால தேடுதலின் பயனாக ஐயா அடைஞ்சது வந்து ரொம்ப எளிமைப்படுத்தி நமக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. இதத்தான் ஆன்மீகத்திலயும் வந்து ஞானம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இது வந்து எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம கையில எடுத்திருக்கோம். எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேரணும்னு பகவத்யாவும் நம்மளோட இப்ப பேச இருக்கிறாங்க. மேற்கொண்டு சரவணன் அவர்களும் இப்ப ஐயாவை பத்தி ஓரிரு வார்த்தைகள் சொல்லுமாறு கேட்டேன். அனைவருக்கும் வணக்கம். ஞானியரை வணங்குவது சிறப்பல்ல, நீங்களே ஞானியாக மலர்வதுதான் சிறப்பு. இப்படி சொல்றதுக்கு ஒரு மிகப்பெரிய அசாஸ்திரமான தைரியம். நம்ம நமக்கெல்லாம் மனித குலம் ஒட்டு மொத்தத்துக்குமே நமக்கெல்லாம் ஒரு தேடுதலுக்கு ஒரு முடிவு கிடைக்காதா, விடை கிடைக்காதா அப்படின்னு சொல்லி ஏங்கி தவித்த மனித குலத்துக்கு இயற்கை அளித்த ஒரு மாபெரும் கொடைதான் ஸ்ரீ பகவத் ஐயா. தன்னுடைய வாழ்க்கைய இந்த ஞானம் பெறுவதற்கு தெளிவு அடைவதற்காகவே தன்னுடைய இளம் வயது 16-18 வயசுல ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட 56 வயது வரும் 40 ஆண்டுகள் பண்ணாத பயிற்சி இல்ல, செய்யாத முயற்சி இல்ல, அத்தனை முயற்சிகளையும் முட்டி மோதி இறுதியாக தான் தான் வந்து தமக்குள்ள மன இயக்கத்தை கண்டுபிடிக்கிறாங்க. தன்னோட மன இயக்கம் எப்படி செயல்படுகிறது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ ஒருத்தர் ஞானம் அடைஞ்சா எப்படி துள்ளி குதிச்சு கூத்தாடுவாங்க, அந்த மாதிரி எந்த ஒரு எக்ஸ்ட்ரா இதுவும் அவர்கிட்ட இருக்கல. இதையா நம்ம கண்டுபிடிக்காம விட்டுட்டோம் அப்படிங்கிற ஆச்சரியம் தான் மேலோங்கிறது. நம்மள மாதிரி யாரும் தேடுதல் இருக்கிறவங்க இந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையில தான் தன்னுடைய தனக்குள்ள என்ன நிகழ்ந்தது அப்படிங்கிறதே வந்து புஸ்தகமா ஞான விடுதலை அப்படிங்கிறதுல எழுதினாங்க. கிட்டத்தட்ட நண்பர் ஜீவமணி நானும் ஒரு 15-16 ஆண்டுகளா பல ஆன்மீக அமைப்புல தேடுதல் சம்பந்தமா தொழிலிட்டு இருந்தோம். எங்களுக்கு எதுலையுமே நிறைவு கிடைக்கல. நாங்களும் எல்லா விதமான மன பயிற்சிகள்ல முயற்சிகள்ல ஈடுபட்டோம். எதுலையுமே ஒரு முழுமையும் ஒரு கிளியரன்ஸும் வரல. இப்படி தொலைவிட்டு இருக்கும்போதுதான் பகவத் ஐயாவுடைய தொடர்பு எங்களுக்கு கிடைச்சிது. அதுக்கு பிறகு எங்களுடைய தேடுதல் நிறைவுற்றது. இப்போ வந்து சந்தேகங்கள் முழுமையா நீங்கிடுச்சு.
கிறிஸ்டல் கிளியரா என்ன எது ஞானம், எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, எங்க வேலை இருக்கு, எங்க வேலை இல்லை, இப்படி வந்து ரொம்ப தெளிவா எங்களால புரிஞ்சுக்கிட்டு நான் முதல்ல முரண்படாம சண்டை போடாம நல்லா இருக்கிறேன். அப்புறம் என்னுடைய குடும்பத்தை நல்லா நிர்வகிக்கிறேன், என்னுடைய உறவுகள்ல நல்லா நடந்துக்கிறேன். இப்படி வந்து சமுதாயத்துல ஒரு, அதாவது இன்னும் சொல்றோம்னா, நான்லாம் பிறந்ததே வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அப்படி இருந்த எனக்கு என்னுடைய வாழ்க்கையே வந்து ஒரு அர்த்தம் உள்ளதாக தோணிருக்கு. நம்மளுடைய பிறப்பு வந்து ஒரு அர்த்தம் உள்ளது அப்படிங்கிற அளவுக்கு இந்த புரிதல் எனக்குள்ள ஒரு மாற்றத்தை நிகழ்த்திருக்கு. இது வந்து நாம மட்டும் புரிஞ்சா பத்தாது, நம்மள மாதிரி பாடுபடுகிற, வழி தெரியாமல் ஏங்கி தவைக்கிற, தேடுதலுக்காக பல பேர் எத்தனையோ பேர் கலந்துருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற ஒரே ஒரு இலக்கு, ஒரே ஒரு நோக்கம், வேற எதுவுமே இல்லை. அதுதான் பகவத் மிஷன். அதன் செயல்பாடு தான் ஐயாவோட செயல்பாடு. பணத்தை முன்னிறுத்தாமல் ஐயா கண்டுபிடிச்ச இந்த மனதின் இயக்கத்தின் நுட்பமான உண்மையை உலகம் பூரா எல்லா மொழிகளிலும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பது ஒன்றுதான் பகவத் மிஷனுடைய இலக்கு. அதுக்கு யாரெல்லாம் புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க எல்லாம் ஒன்று கூடி இணைந்து இந்த விஷயத்த உலகம் பூரா கொண்டு போய் சேர்க்கிற வேலைகளை பகவத் மிஷன் செய்துட்டு இருக்குது. இனி வந்து பகவத் ஐயாவ நீங்க அனைவரும் சந்திக்கிற ஒரு மாபெரும் வாய்ப்பு கிடைக்குது. நீங்க அவர்கிட்ட இன்னைக்கு நீங்க சந்தி, இது வந்து உங்களுக்கு ஒரு மிக மிக ஒரு புனிதமான நாள், இப்படி ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. வாழும் மகானை சந்தித்தல் ஒரு மிக மிக ஒரு புண்ணியமான செயல் நம்ம வாழ்க்கை. அப்படி ஒரு வாய்ப்பு இன்னைக்கு கிடைக்குது. நீங்க பார்க்க நேர்ந்தவர்கள் அத்தனையுமே பாக்கியசாலிகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்தையும் வழிகெடுத்துக்கிற பகவத்தையா இப்பொழுது உங்களுடன் போறேன். வணக்கம் ஐயா. வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். இப்ப இன்னைக்கு வந்து இன்னைக்கு ரெக்கார்டிங் பண்ணுறாங்க. இன்னைக்கு வந்து உண்மையிலே ஒரு புனிதமான நாள் தான், தீபத் திருநாள். அது வந்து ஒரு ஆஸ்பிசியஸாகவும் இருக்குது. நாம் எல்லாருமே இந்த ஒளியை பெறணும்னு சொல்லி எல்லாரையுமே கேட்டுக்கிடுறேன். இப்போ என்னை பொறுத்த அளவில் ஆரம்பகால வாழ்க்கை இப்படி இல்லாமல் இருந்தது. ஆனால் ஆரம்பகாலம்னா அதுக்காக ரொம்ப இது பண்ணோன்னே அர்த்தம் இல்லை. 18 வயசுக்குள்ளே என்னுடைய மாற்றங்கள்லாம் ஏற்பட்டுச்சு. 18 வயசுக்கு முன்னால் ஒரு அம்சத்தில் இருந்தோம். 18 வயசுங்கிறது இப்போ இந்த இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது பார்த்தா 7 வயசு தான். அந்த 18 வயசில் எனக்கு என்ன தோணுச்சுன்னு சொன்னால், நம்ம வாழ்கிற வாழ்க்கை வந்து ஒரு அர்த்தம் இல்லாததாக வாழணும், நாம் நம்மளை மட்டும் கவனிச்சிட்டு இருக்கிற ஒரு வாழ்க்கை சரியான வாழ்க்கை இல்லை, எல்லாரும் நல்லா இருக்கணும், உலகமே நல்லா இருக்கணும்ங்கிற மாதிரி ஒரு சமுதாய சேவை பண்ணணுங்கிற ஒரு எண்ணம் தான் எனக்கு அந்த வயசில் தோணிச்சுது. அப்போ சேவை பண்ணணும்னு சொல்லி ஒரு எண்ணம் வரும் பொழுது என்ன தோணுச்சுன்னு சொன்னால், அதுக்குள்ள தகுதி எனக்கு ஏற்படுத்தணும். ஏன்னா மனதில் வந்து எப்படி எல்லாமோ இருக்குது, அதை ஒரு நல்ல ஒழுங்குபடுத்தி ஒரு நல்ல நிலையில் வச்சா தானே நாம் வந்து சர்வீஸ் பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அரசியல்வாதிகள் சர்வீஸ் பண்ணுறது தான் வராங்க, அவங்கள நம்ம ஒரு ஆதர்ச புருஷர்களாக எடுத்து நம்ம செயல்பட முடியாது. அப்போ உண்மையிலேயே யார் சர்வீஸ் பண்ணால் நல்லாயிருக்கும், என்ன மனநிலையோட சர்வீஸ் பண்ணால் நல்லாயிருக்குங்கிறதுக்காகத்தான் ஆன்மீகத்துக்குள்ளே நுழைஞ்சேன். எனக்கு ஆன்மீகம்னா என்னன்னே தெரியாது, ஆனால் அப்படி நுழையும் போது 18 வயசில் ஆன்மீகத்துக்குள்ள நுழையிறேன். அப்புறம் அதுக்கப்புறம் என்ன சொன்னால், சர்வீஸை விட ஆன்மீகத்தில் அந்த ஞானம் அடைகிறது தான் உயர்ந்ததுன்னு சொல்லி இந்த ஞானத்தை தேடி அலைகிறதுலேயே 58 வயசு ஆகிப்போச்சு. 58 வயசு பயிற்சி பண்ணாத பயிற்சி கிடையாது, போகாத இடம் கிடையாது, எல்லா பயிற்சியும் முயற்சிகளையும் கண்டுபிடிச்சி கண்டு பண்ணி முயற்சியெல்லாம் பண்ணி பார்த்துட்டு கடைசியில் அந்த ஞானத்தை ஒரு வினாடி நேரத்தில் கிடைக்கிற மாதிரி கிடைச்சது. கிடைச்ச பிறகு பார்த்தா அதோட இந்த ஒரு சாதாரண விஷயத்துக்காக நம்ம உலகத்தை 7 தடவை சுற்றிருக்கிறோம்ங்கிற மாதிரி தோணுச்சுது. பார்த்தான்னு சொல்லி சொன்னா, இது வந்து ஒரு பள்ளி மாணவர்களுக்கு தெரிய வேண்டிய ஒரு சாதாரண சர்வசாதாரணமான விஷயம். இதை வந்து ஞானம், விடுதலை, முக்தி, மோட்சம்னு சொல்லி என்னதோ பெரிய பெரிய பேர்கள்லாம் கொடுத்து நம்மளை திணற வச்சுட்டாங்களேன்னு சொல்லும் பொழுதுதான் இது எல்லாருக்கும் புரிஞ்சுக்கிடுற மாதிரி நம்ம மனசுங்கிறத வச்சே பேசணும். ஏன்னா மனம் சம்மந்தப்பட்டதான் எல்லாமே, மனம் சம்மந்தப்படாத ஒண்ணுமே கிடையாது.
மனசை எப்படி வச்சுக்கணும், மனசு எப்படி ஃபங்க்ஷன் பண்ணிட்டு இருக்கு, அது எப்படி வச்சுக்கிட்டா சரியா இருக்கும்ங்கிறது தான் ஞானம், முக்தி, லிபரேஷன் எல்லாமே அங்கே தான் இருக்குங்கிறது தெரிஞ்சது. அதில் தான் நாங்கள் வந்து எல்லாருக்குமே அந்த மனது எப்படி செயல்படுதுங்கிறத அந்த சொல்லப்போனா சொன்னால் ஞானத்தை எடுத்தால் ஞானங்கிற பாசையில் சொல்லுவோம். ஞானத்தை பற்றியே ஒன்றும் தெரியணும் முக்கியம் இல்லைன்னு சொல்லி சொன்னால் மனசில் என்ன பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனை எப்படி அணுகிறது, மனசு எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுது, நம்மளுக்கு கருவி அதுதான், அந்த கருவி எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுது தெரிஞ்சுன்னு சொன்னால் அந்த கருவி வச்சு என்ன வேலை செய்யலாங்கிறதும் நமக்கு தெரிஞ்சுக்கலாம், இந்த கருவியில் பழுதுலாமலும் பார்த்துக்கிடலாம். அப்போ அந்த மாதிரி இதை இது பண்ண பிறகு நிறையா பேரும் பலன் அடைஞ்சிருக்கிறாங்க. இப்போ இன்றைக்கு கூட ஒரு ஜூம் மீட்டிங் நடந்துக்கிட்டு இருந்தது கவனிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ அதில் கூட ஒரு லேடி சொன்னாங்க, எனக்கு ஐயா சொன்னது புரிஞ்சும் புரியாமலும் இருந்தது, அதனால சரி இப்படி தான் பலனிட்டு நினச்சிக்கிட்டேன், ஆனால் எனக்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்டது, அந்த பிரச்சனையை தீர்க்கணும்னு சொல்லி ஐயா மொழி வழியே இது பண்ண உடனே எனக்கு ரொம்ப சுலபமாக தீர்த்துட்டேன், இப்போ எனக்கு புரிய வேண்டியதெல்லாம் புரிஞ்சிட்டதுன்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. அப்படி அந்த மாதிரி என்னங்கன்னா நம்முடைய நம்ம பிரச்சனையிலேருந்து நம்ம விலகி இருக்க முடியாது, 1000 பிரச்சனை நம்ம சுற்றி இருக்குது, அந்த பிரச்சனையை எப்படி அணுகிறதுங்கிறதும் ஒன்று தான், ஞானம் அடைகிறதுங்கிறதும் ஒன்று தான், மனசை புரிஞ்சுக்கிறதும் ஒன்று தான், முக்தி அடைகிறதுங்கிறது ஒன்று தான், எல்லாமே ஒன்று தான். அதனால் இதை வந்து நாங்கள் எங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு லாங்குவேஜை ஃபார்ம் பண்ணி நாங்கள் சொல்லியிருக்கிறோம். நிறைய 1000 பேருக்கு மேலேயே எத்தனையோ பேர் இதில் பலன் அடைஞ்சிருக்கிறாங்க. இப்போ என்னன்னு சொல்லி சொன்னால், ஏன்னா இது வந்து எல்லாருக்கும் போய் சேர்ந்தா பரவாயில்லையேங்கிற ஒரு எண்ணம் தான் ஏற்படுது. இப்போ தற்கால நாங்கள் ஏற்கனவே கவலைகள் அனைத்திற்கும் தீர்வுன்ட்டு சொல்லி ஒரு புக் ஒன்று போட்டிருக்கிறோம். அது வந்து கொஞ்சம் பெரியவங்க எல்லாம் படிக்கக்கூடிய ஒரு நூல் அது. இப்போ அது மாணவர்கள் லெவலில் அதை கொடுக்கலாமான்னு சொல்லி அதை கொஞ்சம் எளிமைப்படுத்தலாம்னு சொல்லி சிந்திச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது நாங்கள் மாணவர்களுக்காக சில மீட்டிங் நடத்துகிறோம். அப்போ அந்த மாணவர்களுடைய பிரச்சனைகள் என்ன, ஏதாவது இருக்குதா என்னன்னு சொல்லி அவங்க சிலவங்க சொல்றதுக்கு தயங்குவாங்கன்னு சொல்லி உங்களுடைய பிரச்சனைகளை எழுதி கொடுங்கன்னு சொல்லி ஒரு லிஸ்ட் போட்டு எழுதி வாங்கணும். இப்போ அதை கொஞ்சம் படிச்சு பார்த்தேன். படிச்சு பார்த்தான்னு சொல்லி சொன்னால் அவ்வளோ அந்த பிளஸ் டூ டென்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கிற அந்த பிள்ளைகள் தான் வந்திருக்கிறாங்க. எல்லாருடைய இப்போ இன்வேரியபிளாக எல்லாரும் ஒரே மாதம் எழுதிருக்கிறாங்க. என்ன எழுதியிருக்கிறாங்கன்னு சொன்னால், நான் எதிர்காலத்தில் எப்படி என்ன தொழில் பண்ணி எப்படி வாழப்போறேன், எனக்கு இந்த தொழில் இந்த படிப்புக்கு இந்த வேலை கிடைக்குமா சொல்லி அந்த எதிர்காலத்தை பற்றி இப்போவே அந்த கஷ்டப்படுறான், ஒரு பொறுப்பை சம்மந்துக்கிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறான். உண்மையிலே அதெல்லாமே ஒன்றுமே தேவையில்லை. நீங்கள் வந்து நமக்கு தேவை என்னன்னு சொன்னால், மனசு நல்லா இருக்கணும், உடல் நல்லா இருக்கணும், இவ்வளவுதான், வேற ஒன்றுமே தேவையில்லை. நீங்கள் மனசை நல்லா வச்சுக்கிடுங்க, உடலை நல்லா வச்சுக்கிடுங்க, நீங்கள் என்ன வேணாலும் சாதிக்கலாம், சந்திர மண்டலத்துக்கு போகலாம், என்ன வேணாலும் பண்ணலாம், அத்தனை வரை மன இதுக்கு போய் நாம் அந்த வேலை கிடைக்குமா வேலை கிடைக்காதா, நமக்கு சம்பளம் கிடைக்குமா சாப்பாடு கிடைக்குமான்னு சொல்லி நம்ம வந்து ஒரு நம்ம லெவலே ரொம்ப டீக்ரேட் பண்ணி வச்சிருக்கோம். அதனால அந்த அணுகுமுறையே ரொம்ப அப்படிதான் இருக்கு, சூழல் அப்படி இருக்கு. இப்போ அதே மாதிரி இப்போ நம்ம வந்து இப்போ ஞானத்தை பற்றிய தெளிவு எந்த கேள்வியும் நம்மகிட்ட இல்லைங்கும் போது நாம தான் சொல்லி கொடுக்குறோங்கிற நிலைக்கு வந்ததுக்கு அப்புறம் இப்போ இன்னும் பழையபடி என்னன்னா அந்த சமுதாய சேவைங்கிறது தான் மனசில் தோணுது. ஏன்னு சொல்லி சொன்னால், நாம் நல்லா இருக்கிறதுக்கு என்னங்கும் போது நம்மளை நல்லா வச்சுக்கிடுறதுக்கான முயற்சி, நல்லா வச்சுக்கிடுறதுக்கான சிந்தனைகள் இதுதான் நம்ம ஓடிட்டு. இப்போ சமுதாய சேவைன்னு சொல்லி வரும்பொழுது எல்லாரும் நல்லா இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்ங்கிற ஒரு சிந்தனை தான் வரும்பொழுது அது சம்மந்தமான கருத்துக்கள்லாம் இப்போ நிறையா ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. அப்படிலாம் போகாமல் இப்போ நம்ம வந்து சில ஐடியாக்கள் வச்சு புதிய உலகம் படைப்போம்னு சொல்லி சின்ன புக்லெட் மாதிரி ஒன்று போட்டிருக்கோம். அதை நிறைய பேருக்கு இலவசமாக கூட கொடுத்துட்டு இருக்கோம். ஏன்னா ஒரு புதிய உலகத்தை உற்பத்தி பண்ணிடுவோமேனு சொல்லி அந்த பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், டிவியை பார்த்தாலும் சரி எங்கே பார்த்தாலும் சரி ஒவ்வொருத்தரும் ஊழலும், ஒருத்தருக்கு ஒருத்தர் அடித்து களவு கொலை இது என்னெல்லாமோ பண்ணுற இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால், இதெல்லாம் ஏன்னு சொல்லி சொன்னால் அவங்களுக்கு ஏதோ வேண்டி இருக்கு, ஒவ்வொருத்தருக்கும் ஏதோ தேவைப்படுது, அந்த தேவையானது கிடைக்கலங்கும்போது திருடுறாங்க, ஏமாத்துறாங்க, என்னெல்லாமோ பண்ணி எல்லா சகஜாலம் என்னெல்லாமோ பண்றாங்க. இப்ப நம்ம எல்லாருக்குமே தேவையானதெல்லாம் கிடைச்சதுன்னு சொன்னா ஏன் இந்த மாதிரி போடணும்? இப்ப கூட ஒரு நியூஸ்ல ஒண்ணு கேட்டேன், இப்ப இந்த இதுல ஏதோ ஆப்கானிஸ்தானத்துல இந்த குளிர் நேரத்துல வந்து நிறைய பேர் உணவு இல்லாம செத்து போயிடுவாங்க, எத்தனையோ லட்சம் பேர் சாக போறாங்க, அந்த மாதிரி இப்பவே ஃபோக்கஸ் பண்றாங்க. ஆனா அதே நேரத்துல பாத்தீங்கன்னு சொன்னா, இப்போ சில வீடியோக்களெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால்,
இந்த உணவு தானியங்கள் உற்பத்தி பண்றது ஆயிரக்கணக்கான லேக்கர்ல ராட்சசத்தனமான மிஷின்களை வச்சு என்னெல்லாமோ பண்றாங்க. இப்ப எல்லா பொருளுமே எல்லா வசதியும் நம்மகிட்ட இருக்கு. ஆனா என்னன்னு சொன்னா, நாம வந்து எல்லா செல்வங்களையும் வச்சுக்கிட்டு பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு கண்டிஷன்ல இருக்கிறோம். காரணம் என்னன்னு சொல்லி சொன்னா, நம்ம என்ன செய்யணும் என்ன பண்ணணுங்கிறது அதை பத்தி அவர் அக்கறை பண்ணலை. சொல்ல போனான்னு சொன்னா, நான் நல்லா இருக்கணும்னுட்டு நினைக்கிறதுதான் பிரச்சனைக்கு காரணமா இருக்கு. எல்லாரும் நல்லா இருக்கணும்னுட்டு ஒரு மனப்பான்மை வந்துட்டுன்னு சொன்னாலே எல்லாருக்குமே இந்த ஐடியா, இது நாம ஒன்று நானா ஒன்று சொல்ல வேண்டிய கூட அவசியம் இல்லை, அவங்களாவே இந்த ஐடியாவுக்கு வந்துடுவாங்க. அதனால இப்ப அதெல்லாமே கொஞ்சம் விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம். மனசுல நல்லா இருக்கணும், உடல் அளவுல நல்லா இருக்கணும்ங்கிறதுக்காக என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணணும்னு ஒரு இது இருக்கு. அதே மாதிரி மாணவர்களுக்கும் இந்த கல்வி அமைப்புகள்லையுமே கொஞ்சம் ஒரு இதை பண்ணி அவங்களையுமே ஒரு மனசுமை இல்லாதபடி ஒரு சுதந்திரமா இருக்கணும். பாத்தீங்கன்னு சொன்னா, அவ்வளவு குழந்தைகள்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு அந்த சிட்டுகள் மாதிரி பறந்து தெரிய வேண்டிய வயசுல சுமையை தூக்கிக்கிட்டு அலையிறாங்க. இதெல்லாம் தப்பான ஒரு அணுகுமுறையா தருது. அதனால நாம ஒரு நல்ல ஒரு அணுகுமுறையை நம்ம எல்லாருக்குமே கொடுக்குறோம். இது யாரு யாரெல்லாம புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு சொன்னா, இந்த நாடே சுபிட்சமா இருக்கும், உலகமே சுபிட்சமாயிரும், மனசளவிலையும் நல்லா இருக்கும், உலகமும் நல்லா இருக்கும், எந்த பிரச்சனையுமே ஏற்படாது, எல்லாருமே நல்லா இருக்கலாம். அதனால எல்லாருமே பயன்பட்டு எல்லாருமே நல்வாழ்க்கு வாழ வாழ்த்துக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா, ரொம்ப ரொம்ப நன்றி வந்து பேசினதுக்கு. ரொம்ப தேங்க்ஸ் ஐயா. ஜீவமணி ஐயா, நீங்க கண்டினியூ பண்ணலாம். நம்ம மிஷனை பத்தி சொல்லுங்க. இப்போ நம்ம யூடியூப் சேனல்ஸ் என்னென்ன, புக்ஸ் என்னென்ன இருக்கு, எப்படி அதெல்லாம் நம்ம வியூவர்ஸ் எல்லாரும் இவங்க எல்லாம் பார்த்து பயன்பெறலாம், அதை பத்தி கொஞ்சம் டீடைல்டா சொல்லுங்க. கண்டிப்பா. என்னன்னா, நம்ம வந்து ஐயாவுடைய நூல்கள் எல்லாம் வந்து நம்ம கிட்ட கிட்டத்தட்ட தமிழ்ல ஒரு 21 நூல்கள், ஆங்கிலத்துல ஒரு 7 நூல்கள் அப்படி இருக்கு. எல்லா நூல்களுமே இந்த புரிதல் வந்து ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி ஐயா கொடுத்துருக்காங்க, வேற கோணங்கள்ல கொடுத்துருக்காங்க. இந்த நூல்கள் வாங்கி படிக்கலாம். இது இல்லாம இந்த நூல்கள் எல்லாமே PDF-லாவும் வந்து ஃப்ரீ டவுன்லோட் கொடுத்துருக்கோம். யாருக்கு என்ன நூல் வேணுமோ அவங்க வந்து நம்மளோட தொடர்பு உண்டு, PDF-லாவும் அவங்க பெற்று படிக்கலாம். நம்முடைய ஆசிரமம் வந்து சேலத்துல பெரிய குண்டாபுரம் இடத்துல வந்து ஸ்ரீ பகவத் பவன் இருக்கு. இங்க வந்து கிட்டத்தட்ட 100 பேர் தங்கி இது கலந்துக்கலாம், வகுப்புகள்ல கலந்துக்கலாம். மாதந்தோறும் வந்து நம்ம ஒரு 3 வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். ஞான முகம் அப்படிங்கிற பேர்ல வந்து நம்ம நடத்திட்டு இருக்கோம். இங்க 3 அவங்க இங்கேயே தங்கி அவங்க வகுப்புகள்ல வந்து கலந்துட்டு இந்த புரிதலை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். இது இந்த வர்றவங்க எந்த மனநிலையில வந்தாலும் இந்த 3 முடிச்சு போகும்போது அவங்க டோட்டலா மாறிடுறாங்க, டோட்டலா மைண்ட் ஃப்ரீ ஆயிடுது அவங்களுக்கு. அந்த அளவுக்கு வந்து நம்ம இந்த வகுப்புகள் நடத்திட்டு இருக்கிறோம், அதுல கலந்துக்கலாம். மாத இதழ் நம்ம வந்து ஸ்ரீ பகவத் பாதை, பகவத் பாதைங்கிற பேர்ல வந்து மாத இதழ் வந்துட்டு இருக்கு. இந்த புரிதலை வந்து வெவ்வேறு கோணங்கள்ல ஒவ்வொரு மாதமும் ஐயா எழுதி கொடுக்குறாங்க, அதுல கட்டுரைகள் வருது. நமக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்கள் கேள்விகளுக்கு தகுந்த பதில்கள் வந்து அதுல வந்து கேள்வி நிகழ்ச்சியில கேள்வி பகுதியில வந்துடுது. ஒரு ஜென் கதை வருது. இந்த புரிதலை வந்து நம்ம எளிமையாக புரிஞ்சுக்கிறதுக்கு தகுந்த மாதிரி இந்த மேகசின் வந்து உதவியா இருக்கு. இதுவும் ஃப்ரீ டவுன்லோட் இருக்கு, இதையும் நீங்க படிச்சுக்கலாம். நம்ம வந்து சரவணன் சொன்ன மாதிரி பணத்தை முன்னிறுத்தி நம்ம எதுவுமே பண்றதில்லை, எல்லாரும் பயனடையணும் அப்படிங்கறதான் நம்ம நோக்கம். ஃப்ரீயா வேணுங்கிறவங்களும் ஃப்ரீ டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம். மாத இதழ் வந்து ஹார்ட் காப்பியா வேணும் அப்படிங்கிறவங்களுக்கும் நம்ம கொரியர் பண்ணிடுறோம், போஸ்ட்ல அனுப்பிச்சிடுறோம். நீங்க நம்மளோட தொடர்பு கொள்றதுக்கு இப்ப முகவரி கீழே கொடுத்துருப்பாங்க, அந்த முகவரி பார்த்துக்கலாம். போன் நம்பர் இருக்கு. நம்முடைய வாட்ஸ்அப் குரூப்ல இணைஞ்சிட்டீங்க அப்படின்னா டெய்லி நடக்கக்கூடிய ஜூம் மீட்டிங்கோட லிங்க் நாங்க அனுப்பிச்சிடுறோம். அதனால நீங்க எல்லாருமே பயனடையணும் அப்படிங்கறதா நம்முடைய நோக்கம். நீங்க நம்மளோட தொடர்பு கொண்டு நீங்க நம்ம குரூப், நம்முடைய வாட்ஸ்அப் குரூப்ல இணைஞ்சிக்கிங்க. ஸ்ரீ பகவத் மிஷன் குடும்ப உறுப்பினராகவும் ஆயிடுங்க. இதான் எங்களுடைய ஆர்வம் விருப்பம். உலக மக்கள் அனைவருக்கும் எடுத்துட்டு போறதுக்கான எல்லா முயற்சியும் நாங்க எடுத்துட்டு இருக்கோம். நன்றி, வணக்கம். அதாவது நம்மளுடைய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உண்மையான தேடுதல் யார் இருக்காங்களோ, தேடுதல்ல பயணிக்கிறது இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு சரியான வழிகாட்டுதல் நிறைய இடத்துல இல்லை. அந்த ஒரு சரியான வழிகாட்டுதலை தான் வந்து பகவத் மிஷன், பகவத் ஐயாவுடைய ஒரு அரிய கண்டுபிடிப்பை புத்தகத்தின் வழியா கொடுத்துட்டு இருக்கிறோம்.
எல்லாரும் ஃபர்ஸ்ட் பேசிக்கா ஞான விடுதலை, கவலைகள் அனைத்திற்கும் தீர்வு, தியானத்தை விடு ஞானத்தை பெறு அப்படிங்கிற ஆகாமிய கர்மா இந்த நாலு நூல்களையும் முதல்ல வாங்கி அவர் 18 நூல் எழுந்தாலும் ஒரு பேசிக்கா என்ன எல்லாரும் எடுத்தோடனே எப்படி பார்ப்பாங்கன்னு எனக்கு தெரியல. இந்த நாலு நூல்களை முதல்ல தெளிவா படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதுவரையிலும் நீங்க மனசோட இயக்கத்தை பற்றி வச்சிருந்த ஒரு ஐடியாவில இருந்து முற்றிலும் மாறுபட்ட ஒரு புதிய கோணம் ஓபன் ஆகும். இது வந்து இதுவரையிலும் ஆன்மீக உலகத்திலே இதுவரையிலும் எதுவும் சொல்லப்படாத ஒரு புதிய அணுகுமுறை, புதிய கண்டுபிடிப்பு. அதனால நாம அதை வந்து தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்குள்ள நீங்க சஃபரான விஷயத்துல இருந்து நீங்க ஃப்ரீயா இருக்கிறத நீங்களே உணர்வீங்க. அதுக்கப்புறமேட்டு நான் என்ன சொல்றேன்னா, முதல்ல புக்கை படிங்க, பிறகு வந்து மேகசின் மாதம் மாதம் ஒரு காப்பி வரும் அதை படிங்க, யூடியூப்ல ஐயாவோட வீடியோக்கள் நிறைய போட்டுக்கிறோம் அதை பாருங்க, ஜூம் மீட்டிங் நடத்துறோம் அதை பாருங்க, அதுக்கப்புறம் 3 வகுப்பு நடத்துறோம். ஒரு ஞானி கூட நாம 3 தங்கி உணவு அருந்தி நம்ம கூட சாப்பிட்டு அவரு கூட வாக்கிங் போய் ஒரு என்ன சொல்றது அவ்வளோ ஒரு எளிமையான ஒரு இதுல இருந்து நாம மனம் விட்டு தளர்வா பேசி நம்ம கிட்ட இருக்கிற அத்தனை ஐயங்களிலிருந்து விடுபட்டு அவ்வளோ எளிமையா அணுகிற ஒரு ஞானி இது வரிகளும் யாருமே பார்க்கல. அப்படிப்பட்ட ஒரு எளிமை வந்து பகவத்கீதா. அதனால என்ன சொல்றோம்னா, இனியும் யாரும் தவற விடாதீங்க. இது வந்து நீங்க வந்து ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. தேடுதல் உள்ளவங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிங்க, உங்க தேடுதலை முடிவு கொண்டு வாங்க. விடுதலை உணர்வோடு நீங்களும் ஞானியாக மலர்ந்து வாழுங்க அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய மாற்றம். இந்த நாம எடுத்துட்டு வந்த மனித பிறவியோட நோக்கத்தை நாம் புரிஞ்சு நிறைவு செய்துக்கலாம் அப்படிங்கிறது தான் பகவத் கிருஷ்ணனுடைய நோக்கம். அதனால எல்லாரும் யாரெல்லாம் ரியல் சீக்கர்ஸோ அவங்களாம் நம்மளோட இணைங்க. உலகத்துக்கு நாம தான் மாற்றம், நம்ம மாற்றம் தான் உலக மாற்றம், தனி மனித மாற்றம் தான் சமுதாய மாற்றம். அது அடிப்படையில நாம செயல்படுவோம், எல்லாரும் ஒன்று இணைந்து சிறப்பா செயல்படுவோம். நன்றி. தேங்க்யூ, ரொம்ப நன்றி சரண்யா. நீங்க இதெல்லாம் பார்த்தேன். ஸோ ஐயா வந்து நம்மளோட இத்தனை நாளை பேசினார், அப்புறம் சரவணன் ஐயா, ஜீவமணி ஐயா அவெல்லாமும் நிறைய சொல்லியிருக்கா. ஸோ இவாளை எப்படி கான்டாக்ட் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து இப்ப இந்த ஜிலியே கீழே நாங்க போடுறோம், அதையும் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. அது பண்ணலாம், உங்களுக்கு அந்த வாட்ஸ்அப் குரூப் இருக்கு, அந்த போன் நம்பர்ல நீங்க கான்டாக்ட் பண்ணல அப்படின்னா அந்த குரூப்ல அவ சேர்த்து விட்டுடுவா. நீங்க டெய்லி ஜூம் மீட்டிங்ல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணலாம், உங்களுக்கு இருக்கிற கேள்விகளை கேட்கலாம். அப்புறம் எந்த யூடியூப் சேனல்ல பார்த்தா உங்களுக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கறதும் இங்க வரும். ஸோ அதெல்லாமும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வியூவர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இத்தனை நாள் இத்தனை வாரமா என்னோட டிராவல் பண்ண அத்தனை வியூவர்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்த ஜெய்ஸ்ரீக்கும் பாலாஜிக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் ஐயங்கார் கிச்சனை சேர்ந்த அவ ரெண்டு பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ உங்க எல்லார்ட்டிருந்தும் விடைபெறுகிறேன். நம்ம இனிமே அந்த சேனல்ல நம்ம மீட் பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம். நன்றி.